ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனைவருக்கும் இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதை இந்த விநாயகப் பெருமானை வணங்கி, முழுமுதற் கடவுளாம் விநாயகப் பெருமானை வணங்கி 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். அதற்கு முன்பு இன்றைய நாள் எப்படி இருக்கின்றது? 30/10/2024 ஐப்பசி மாதம் 13 தேதி குரோதி வருடம் புதன்கிழமை நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபட வேண்டும். இன்று நாளை இரண்டு நாளுமே நாம் பெருமாளை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் சிவராத்திரி, மாத சிவராத்திரி. மாதா மாதம் வருகின்ற சிவராத்திரி நல்ல நாள். இன்றைய நாளும் நாம் சிவனை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:01 சூரிய உதயம். அதேபோல் சூரிய அஸ்தமனம் மாலை 5:44. இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 5:34 விளக்கேற்ற வேண்டும். பொழுது விழுந்தால் தீபாவளி. ஆகவே இன்றைய நாளை உற்சாகமாக கொண்டாடுங்கள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் காலை 10:15 வரை நல்ல நேரம். அதேபோல் மாலையிலே 6:30 முதல் மாலை இரவு 7:30 வரை நல்ல நேரம். இன்றைய ராகு காலம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபகோரை புதன் கோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11:22 வரை அஸ்த நட்சத்திரம், அதன் பின்பு சித்ரா நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்று மதியம் 2:21 வரை தேய்பிறை திரையோதசி, அதன் பின்பு சதுர்தசி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6 இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4 இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தாமதமாகும். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும், விட்டு கொடுத்து செல்லுங்கள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம், கவனமாக இருங்கள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும், சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படும், மனம் சற்று சஞ்சலமாக இருக்கும். என்றாலும் பண்டிகை நாட்களிலே நமக்கு என்னதான் மனக்கவலைகள் இருந்தாலும் அதனை பண்டிகை நாட்கள் மாற்றும். எனவே பண்டிகை நாட்களின் உற்சாகத்தை மனதுக்கு கொண்டு வாருங்கள். அதனால்தான் நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே மனதை உற்சாகமாக வைத்துக்கொள்ள இத்தனை பண்டிகைகள் இருக்கின்றது. ஆகவே அந்த பண்டிகை மோடு என்று சொல்வார்களே, அதற்கு வாருங்கள். அதற்கு வந்து உங்களுடைய கவலைகளை தள்ளி வையுங்கள். எல்லாவற்றையும் இறைவன் பார்த்து கொள்வார் என்று தைரியமாக இருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5 இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7 இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்றன. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும், சுபகாரியங்கள் கைகூடுகின்றன, சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும், கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும், எல்லா வகையிலும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரும், சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும், பழைய பாக்கிகள் வசூலாகும், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்றன, திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும், திடீர் பண வரவு உண்டு, சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள், கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். கோவிலுக்கு சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4 இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6 இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும்.
நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்றனர். தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள். பண வரவு உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்றன. எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். துளசி மாலை வாங்கி சாற்றுங்கள் பெருமாளுக்கு. சகஸ்திரநாமம் கேளுங்கள், விஷ்ணு சகஸ்திரநாமம். சகஸ்திரநாமம் முடிய முழுமையாக சொல்ல தெரியாவிட்டால் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கின்றன. கடன் தொல்லைகள் விலகும். அலுவலகத்திலே உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்வீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். சொத்துக்கள் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் நல்ல எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நீங்கள் எதிர்பார்த்த பெரிய தொகை கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். இங்கிருந்து வேலைக்கு வேலையெல்லாம் போகணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு அதை விட நல்ல வேலை கிடைக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். புதிய செல்போன் வாங்குவீர்கள், லேப்டாப் வாங்குவீர்கள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எல்லா வகையிலும் மிகச் சிறப்பான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். துளசி மாலை வாங்கி சாற்றுங்கள் பெருமாளுக்கு. வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எல்லா வகையிலும் மிகச்சிறப்பாக இருக்கின்றது கன்னியா ராசிக்காரர்களுக்கு. ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். துளசி மாலை வாங்கி சாற்றுங்கள் பெருமாளுக்கு. இல்லத்திலே பெருமாளுக்கு துளசி சாற்றுங்கள். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். அது உங்களுக்கு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டியனால் சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களிலே செல்லும் போது கவனமாக சென்று வாருங்கள். அதாவது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டூ வீலரில் ரெண்டு பேர் தான் போகணும், ஆனால் ரெண்டு பேர் போகக்கூடிய அந்த இரண்டு சக்கர வாகனத்திலே நான்கு பேர் ஐந்து பேர் செல்கின்றார்கள்.
அது விபத்தை ஏற்படுத்தும். இன்றைய நாளிலே உங்களுக்கு அப்படிப்பட்ட நாளாக இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். டூ வீலரில் மூணு பேர் போகாதீங்க. ஆகவே கவனமாக இருங்கள். வண்டி வாகனங்களில் செல்லும் போது உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். செய்கின்ற செயலிலே கவனமாக செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேயனை வணங்க வேண்டும். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். கூடவே ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11 இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9 இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்றன. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்றன. தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். காரிய தடைகள் விலகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்றனால் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்றன. கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. மிக சிறப்பாக இருக்கும் போது என்ன செய்ய வேண்டும்? கோவிலுக்கு சென்று இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்றைய நாள் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய நாள். ஆகவே கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி சாற்றி வாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10 இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6 இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு திறமையெல்லாம் வெளிப்படும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படுகின்ற நாள். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்றன. சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். துளசி மாலை வாங்கி சாற்றுங்கள். பெருமாள் ஆலயம் சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9 இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2 இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடியும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீருகின்ற நாள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு நல்ல நாள், ஏற்ற நாள். குபேர பூஜை செய்து புதிய தொழிலை தொடங்குங்கள். லக்ஷ்மி குபேரருக்கு பூஜை செய்ய வேண்டும் தீபாவளி நன்னாளிலே. ஆகவே லக்ஷ்மி குபேரரை பணிந்து புதிய தொழிலை தொடங்குங்கள். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8 இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராட்டமனார். என்றாலும் மனதை நிதானமாக வைத்துக் கொள்ளுங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். என்றாலும் மனதை நான் முன்பே சொன்னது போல் பண்டிகை மோடுக்கு கொண்டு வாருங்கள். மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். பிரச்சனைகளை எல்லாம் ஆழத்தில் போட்டு விடுங்கள். கடல் ஆழத்திலே போடுவது போல போட்டு விடுங்கள். ஆகவே பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை கடல் ஆழத்திலே போடுவது போல் போட்டு விடுங்கள். அது எங்கேயோ போய் கடகட்டும். வேண்டாம் அது நமக்கு இப்போ என்று பண்டிகை நாள் உற்சாகத்துக்கு வாருங்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து விடுங்கள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதியதாக கடன் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். அலுவலகத்தில் வேலை பலு அதிகமாக இருக்கும். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது. எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். அதற்கு நீங்கள் ராமநாமம் உச்சரிக்க வேண்டும். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டம பாதிப்பிலிருந்து வெளிவந்து விடுவீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு மூன்றாம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் நிச்சயம் ஆகும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள், சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்ற நாள். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். அதாவது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். வேலையில இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். எல்லா வகையிலும் மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்கின்றது. தீபாவளியை கொண்டாடுங்கள், உற்சாகமாக கொண்டாடுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். பெருமாள் வழிபாடு செய்து இந்த நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ. அதாவது இன்னைக்கு நாம பார்க்க போறது சபரிமலை ஐயப்பன் விரதம் எப்படி அனுஷ்டிக்க வேண்டும். கார்த்திகை முதல் நாள் தொடங்கி தை மாதம் மகர சங்கராந்தி வரை இந்த ஐயப்ப விரதத்தை எப்படி நாம் முறையாக செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். எல்லோரும் மலைக்கு போவதற்கு தங்களுடைய மனதை செம்மை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நேரம். அதாவது இந்த ஆடி மாதம் பிறந்து ஆவணி புரட்டாசி வரும்போதே இந்த, அதாவது நான் சொல்வது முறையாக வருடாவருடம் மலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய மனோநிலையை சொல்கிறேன். ஏன்னா நானும் வருஷா வருஷம் மலைக்கு போகிறவன், எனக்கு அந்த மனோநிலை தெரியும். இந்த ஆடி மாதம் பிறந்த உடனேயே நமக்கு அந்த சந்தோஷம் ஒட்டிக்கும். புரட்டாசி முடிய போகுது. ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசின்னு நம்ம கணக்கு பண்ண ஆரம்பிச்சிடுவோம் மாதங்களை. இன்னும் கார்த்திகை பிறக்கிறதுக்கு 4 மாதம்தான் இருக்குது. இந்த இப்போ நான் ஐப்பசியில் இருக்கோம், ஐப்பசி மாதம் பாதியில் இருக்கோம். அடுத்த மாதம் கார்த்திகை பிறக்க இருக்கின்றது. ஐப்பசி முடிந்த உடனேயே கார்த்திகை மாதம் பிறக்க இருக்கின்றது. நான் வந்து யாருக்கும் அறிவுரையெல்லாம் சொல்லலை. அதாவது ஐயப்ப விரதம் இருக்கணும். அந்த ஐயப்ப விரதத்தை எப்படி இருக்கலாம், இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம். பெரிய என்னை விட அதிகம் மலை சென்ற குருமார்கள் இருக்கின்றார்கள், குருசாமிமார்கள்லாம் இருக்காங்க. நீங்கள் அவங்ககிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இது நான் ஜெம் தொலைக்காட்சி மூலமாக உங்களுக்கு இந்த ஐயப்ப விரதத்தை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கின்றேன். கார்த்திகை முதல் நாள் மாலை போட்டு 41 நாள் விரதம் கண்டிப்பாக இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 10 நாள் விரதம், 20 நாள் விரதம் என்று ஐயப்பனை வந்து சுருக்கிறாங்க. ஐயப்பன் வந்து நமக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம். ஐயப்பனுடைய பாதங்களை பற்றி கொண்டு விட்டால் நமக்கு கேட்ட வரம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான கலியுகத்தின் கண்கண்டு தெய்வம் ஐயன் ஐயப்பன். சுவாமியே சரணம் ஐயப்பா என்று உருகி ஒரு முறை சொன்னபோது அப்படியே நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் தீர்த்து வைத்து, நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை தீர்த்து வைத்து நமக்கு மன சந்தோஷத்தை அருள்பவன் ஐயன் ஐயப்பன். தத்துவமசி, அதாவது உன்னுள் நான் என்னுள் நீ. அதனால்தான் பாருங்க, வேற எந்த விரதத்துக்குமே அந்த மகத்துவம் கிடையாது. ஐயப்ப மாலை போற்றுப்பவர்களை மட்டும்தான் சாமி என்று அழைக்கின்றார்கள். காரணம், சுவாமியை நமக்குள்ளே கொண்டு வருகின்றோம். ஐயன் ஐயப்பன் என்ன சொல்கின்றார், தத்துவமசி, உனக்குள்ளே நான், எனக்குள்ளே நீ, நாம் நீயும் நானும் வேறல்ல அப்படிங்கிற தத்துவம் தான் ஐயன் ஐயப்பன். சரி, கார்த்திகை முதல் நாள் மாலை போடுறோம். 2 வேளை நிச்சயமாக குளிக்க வேண்டும். அதில் வந்து காம்ப்ரமைஸே கூடாதுங்க. 2 வேளை நிச்சயமாக குளிக்க வேண்டும். மேக்சிமம் நீங்கள் வந்து பச்சை தண்ணியில் குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா பச்சை தண்ணியில் குளித்தாதான் நம்முடைய உடலானது அந்த விரதத்தன்மையில் இருக்கும். அதனால் பச்சை தண்ணியில் குளிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை ரொம்ப முடியல, எனக்கு உடம்பு ஒத்துக்காதுங்க அப்படின்றீங்களா, அவங்களுக்கே எக்ஸம்ஷன், நீங்கள் வெந்நீரில் குளிங்க. பச்சை தண்ணியிலையோ வெந்நீர்லையோ 2 தடவை குளிக்கணும் கண்டிப்பாக. 2 வேளை குளித்து சரணம் போடணும்.
சுவாமியே சரணமையப்பா, ஹரிகரசுதனே சரணமையப்பா, கன்னிமூல கணபதியே சரணமையப்பா, இப்படி 108 சரணங்கள் இருக்கின்றது. இந்த 108 சரணங்களை படித்து உங்களுக்கு தெரிந்த பஜனை பாடல்களை பாடி ஒரு 3-4 பேராக சேர்ந்து பூஜையை பண்ணுங்கள். அனுதினமுமே பெரிய பூஜை வைக்கணுமா ஆசைப்படுறீங்களா? ஆனால் கடன் வாங்காமல் பூஜை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட சக்தி இருக்கா, நல்ல வருமானம் இருக்கா, அப்போ நீங்கள் பூஜை பண்ணுங்கள். 1000-கணக்கான ரூபாய் செலவு செய்து பூஜை பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் மத்தியத்தர வர்க்கம், எனக்கு வருமானம்தான் குறைவாக இருக்குது என்றாலும் நான் ஐயப்பனை பார்க்கணும், நான் ஐயப்பன் பார்க்குறதுக்கு மலைக்கு போகிறதுக்கே கஷ்டப்பட்டு தான் போகிறேன் அப்படி சொல்கிற சாமிமார்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்னா கடன் வாங்கி பூஜை பண்ணக்கூடாது, கடன் வாங்கி பூஜை பண்ணாதீங்க. என்ன பண்ணுங்க, உங்களால் முடிஞ்சால் ஒரு 5 சாமிமார்களுக்கு அன்னதானம் வாங்கி கொடுங்க. அன்னதானம்தான் நம்முடைய சபரிமலை பயணத்திலே ரொம்ப முக்கியமானது. ஒரு 5 சாமிமார்களுக்கு அன்னதானம் வாங்கி கொடுங்க. இல்லைங்க, என்னால் கொஞ்சம் வசதி இருக்குது, நான் நல்லா பூஜை பண்ண முடியும்னு அப்படி நினைக்கிற சாமிமார்கள் இல்லத்திலே பூஜை போடுங்க. அதுவும் ரொம்ப ஆடம்பரமாக போடாதீங்க. ஒரு சில பூஜைகளில் பார்க்குற அந்த பூஜைகளிலே வெங்காயம் சேர்க்கிறார்கள். வெங்காயம் தவிர்க்கப்பட வேண்டும், பூண்டு தவிர்க்கப்பட வேண்டும், சாதுவான உதவு உணவு வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இப்போது என்ன நடக்கின்றது, ஐயப்ப பூஜைகளிலேயே வெங்காயத்தை போடுகின்றீர்கள். வெங்காயத்தை தவிருங்கள், வெங்காயம் போடக்கூடாது, வெள்ளைப்பூண்டு போடக்கூடாது. இவை இல்லாமல் அன்னதானத்தில் காய்கறிகளை சேர்த்து அப்படி போடுங்க. தயவுசெய்து வெங்காயம் பூண்டு போன்றவற்றை, பட்டை லவங்கம் இதையெல்லாம் சேர்க்காதீர்கள். தயவுசெய்து பட்டை சேர்க்கக்கூடாது, பூண்டு வெங்காயம் சேர்க்கக்கூடாது. ஆகவே இவற்றையெல்லாம் தவிர்த்து விடுங்கள். பெரும்பாலும் வெளியில் உணவு உண்ணுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். கோபம், யாரிடமும் கோபம் கொள்ளாதீர்கள். இப்படி விரத முறைகளை முறையாக கடைபிடித்து இந்த 41 நாள் விரதம் இருந்து கட்டேந்தி ஐயன் ஐயப்பனை பார்க்க போகின்றோம். ஐயப்பனை பார்த்துவிட்டு பெரும்பாலான ஐயப்பமார்கள் செய்கின்ற ஒரு தவறு என்னவென்றால், பம்பை கரையிலேயே மாலையை கழற்றுகின்றார்கள். இது பாவத்தில் பாவம், பெரிய பாவம். இந்த பாவத்தை செய்யவே கூடாது. ஞானமுத்ராம், சாந்தமுத்ராம், குருமுத்ராம், ரமாமேகம் என்று அந்த மாலை போடும்போது மந்திரம் சொல்லி போடுகின்றோம். அந்த மந்திரம் சொல்லி போடுவதைப் போலவே எங்கு மாலை இட்டோமோ அங்கு வந்துதான் மாலையை கழற்ற வேண்டும். இந்த மாலை போட்டிருக்கின்ற சாமிமார்கள் சிகரெட் பிடிப்பது மற்றும் லாகிரி வஸ்துக்களை உபயோகிப்பது போன்றவற்றை, அது போன்ற தவறுகளை தயவு செய்து செய்யாதீர்கள். உங்களுடைய பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் உங்களுக்கு மட்டும் பாவத்தை சேர்க்கவில்லை, உங்களுடைய பரம்பரைக்கும் பாவத்தை சேர்க்கின்றீர்கள். இதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். குருசாமிமார்கள் இதையெல்லாம் கண்டிக்க வேண்டும், குருசாமிமார்கள் கண்டிக்க வேண்டும் இதையெல்லாம். நம்பியார் சுவாமி செய்வாரா? யாராவது அவர் எதிரில் சிகரெட் பிடிச்சிட்டா உடனடியாக அந்த சுவாமிக்கு அபராதம் விதிப்பாரா? அதுபோல் மற்ற குருசாமிமார்கள் எல்லாம் இருக்க வேண்டும். இப்படி நாம் முறையாக விரதத்தை கடைபிடித்து ஐயன் ஐயப்பனை வணங்கினால் ஐயன் ஐயப்பன் கலியுகத்திலே நமக்கு எல்லாவற்றையும் தருகின்ற கற்பகத் தரும். ஆகவே முறையாக விரதம் இருந்து அவனை சரணடைவோம். ஐயன் ஐயப்பனுடைய அருளினாலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, மீண்டும் நாளை சந்திக்கின்றேன்.